இஸ்ரேல் ஈரான் மீது நடத்த இருந்த தாக்குதல் அப்படிங்கிறது உண்மையாகவே நடந்ததா? அது தொடர்பான சேட்டலைட் இமேஜ்லாம் வெளியாயிருக்கு. அது என்ன மாதிரியான உண்மைகளை சொல்லுதுங்கிறத வீடியோவை பார்க்க போகிறோம். இதை தாண்டி ஈராக் சிரியா மீது அதிரடியான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு. சிரியா நட்பு நாடே, அதன் மீதாக தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டால், அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்குங்கிற அசாத்தியமான செய்திகள்லாம் வந்து குமிஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தொடர்ந்து அடிக்க அடிக்க அது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கிட்ட போய் மண்டிக்கிட்டு, ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதிலுக்கு அந்த நாடு என்ன பதிலை சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தாண்டி, யூதர்கள் கொண்டாடக்கூடிய பாஸ்கா விழாவுக்கு முன்னதாகவே பிணைய கைதிகளை விடுவிக்கிறது தொடர்பாக நெதன்யாகும் இப்போ கதறி கண்ணீர் வடித்து சில பேருக்கிட்ட சில வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காரு. அதற்கு எதிர்கட்சின்னு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நம்மெல்லாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து உதவி செய்யுது. ரொம்ப நல்ல விஷயம்தான். அது இஸ்ரேலுக்கும் கொடுக்குது, அது மட்டும் கிடையாது, இந்த பக்கம் உக்ரைனுக்கும் கொடுக்குது. நேற்றைய தினம் கூட பார்த்துருந்தோம், 95 பில்லியன் டாலர் அளவிற்கான செலவு செஞ்சு மற்ற நாடுகளுக்கு உதவி செய்யுது. எவ்வளோ ஒரு நல்ல மனசு பாருங்கள். அப்படிப்பட்ட அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் நல்ல ஆயுதங்கள் தானா இல்லை டூப்ளிகேட்டா? நம்ம ஊர் சைனா பீஸ் மாதிரி ஆயிடுச்சு போலயே அமெரிக்காவினுடைய நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரசாத் சொல்கிற அப்படின்னு கேட்டால், அதாங்க விஷயம், கேமிகேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெறும் $500 மதிப்புள்ள ரஷ்யாவினுடைய ட்ரோனு அமெரிக்காவினுடைய ஆட்ராம் டேங்க்ஸ், அதாவது $1,000,000 மதிப்பிலான அமெரிக்காவினுடைய டேங்க் அடிச்சு ஒட்டச்சு தும்சம் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்கு. இதை கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கான்னு கேட்டால், நம்ம மகிழ்ச்சியாக இருந்து என்ன பிரயோஜனம், செலவாயிருக்கே அப்படின்னு அமெரிக்காக்காரங்க வருத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை மக்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியல. சரி, இந்த பக்கம்தான் இங்கே அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை மற்ற நாடுகள் எப்படியெல்லாம் காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத செம்ம சிரிப்போடு பார்த்து ரசிக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. அது ஒன்று தான் வருத்தம். ஈரான் இன்டர்நேஷ்னல் இவங்க நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது வந்து April 19 இஸ்ரேல் வந்து டைரெக்டாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தினது, 3 ட்ரோன்கள் மட்டும் தாக்குதல் நடத்தினதுன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து இஸ்பத்தான் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தினது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த தாக்குதல் தொடர்பான சேட்டலைட் இமேஜை வந்து இப்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த இமேஜில் வந்து தாக்கப்படுவதற்கு முன்னதாக அது எப்படி இருந்தது, தாக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி சேதங்கள் இருந்ததுங்கிறத அந்த சேட்டலைட் இமேஜ்கள் வந்து காட்டுது. ஒருவேளை தாக்குதல் நடத்தியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கவும் தோணுது. அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகளுடைய பொய்களின் வரிசைகளில் இதுவும் ஒன்றோ அப்படின்னு ஐயப்படவும் தோணுது. எது எப்படி இருந்தாலும் ஈரான் அதை ஒரு பெரிய சேதமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும், இது வந்து சைல்டு டாய்ஸ் வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக தான் நாங்கள் பார்க்குறோன்னு ஈரான் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்கங்கிறதையும் இந்த மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, இந்த சேட்டலைட் இமேஜை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு டவுட்டும் வருது. ஒருவேளை இஸ்ரேல் நிஜமாகவே ஈரானை தாக்கியிருந்தது அப்படின்னா, ரஷ்யாவினுடைய S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க்காகலையோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து அந்த நாடுகள் தான் சொல்லணும், ஆனால் அவங்களே சொல்ல மாட்டுறாங்க. அப்போது ரஷ்யாவினுடைய ஆயுதங்களையும் அழித்து நொறுக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கு. அயன்டோ மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெட்டீரியல் ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்து உதவி செஞ்சதும் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. பாதுகாப்பற்ற ஒரு நிலை தான் எல்லா நாடுகளுக்கும் இருக்குது. அந்த வகையில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், சேட்டலைட் இமேஜ், ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர், அமெரிக்கா மீது ரஷ்யா தொடுத்திருக்கக்கூடிய போர், அந்த போரில் வந்து டைரக்டாக போருங்கிறது என்ன, ஆயுதங்களை நொறுக்கி அழிக்கக்கூடிய போர், அதில் ரஷ்யா வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறது தான் இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஹிஸ்புல்லா ஒரு புறம் இஸ்ரேலை போட்டு துவச்சி தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 11 இஸ்ரேலிய வீரர்களை கடந்த 1 வீக்கில் மட்டும் வந்து ஹிஸ்புல்லா கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல்.
இதனால் அதிர்ந்து போன இஸ்ரேல் இராணுவம் இருக்கிறதே கொஞ்சம் பேர். அதில் எல்லோரும் வந்து சில பேர் வந்து காமெடியாகி ஓடி போயிடுறாங்க, வீட்டுக்கு போய் லீவு கேட்டு போகணும்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இருக்கிறவங்க வேலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா அவனும் ஒழுங்காக வேலை பார்க்காம போய் திருட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். காசால் மிச்ச மீதி பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதை திருடி வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் வீரர்கள்னு சொல்லிட்டு நான் அமெரிக்கா வேற எனக்கு $26 பில்லியன் கொடுத்துருக்காங்க, இது எப்படி இவங்களை வச்சு நான் மேனேஜ் பண்ணுறதுன்னு பதறி துடிக்கக்கூடிய காட்சிகள் நெதன்யாகு பக்கம் இருக்குது. இந்த பயந்து போன நெதன்யாகு வயசு வேற ஆயிடுச்சுங்கிறதுனால ஃப்ரான்ஸுக்கிட்ட போய் உதவி கேட்குறாரு. ஐயா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஹிஸ்புல்லா அடி தாங்க முடியலையா, பக்கத்தில் தான்யா இருக்காங்க, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்கய்யா, அடி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி அளக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. இது எதனால் இதை உறுதிப்பட சொல்கிறோம் அப்படின்னா, ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய வாசலில் வந்து நிற்கிதுங்கிறத நம்ம தான் சொன்னோம். அதே நேரத்தில் அவங்க அடிக்கக்கூடிய அடி எல்லாமே ரொம்ப இலகு ரக தூரத்தில் இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன, ஹிஸ்புல்லாவினுடைய படை இஸ்ரேலுடைய வாசலில் வந்து நிற்கிது, லெபனானில் இருந்து கிடையாது. அவங்க லெபனான்லேருந்து கிளம்பி வந்து தனது வாகனங்களோடு வந்து இஸ்ரேலுடைய வாசலில் நிற்கிறாங்க. அதனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த நார்த்தன் காசாவில் சவுத்தன் காசாவில் இருக்கக்கூடிய கான்யூனிஸ்ட் பகுதியை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் மிரட்டுச்சு. இப்போ மக்கள் எல்லாம் நார்த்தன் காசாவுக்கும் போயிட்டாங்க, சவுத்தன் காசாவில் பாதுகாப்பான இடங்களுக்கு போயிட்டாங்க. ஐடிஎஃப்பும் வெளியேறிடுச்சுங்கிறதுனால இப்போது ஹிஸ்புல்லாட்ட கெஞ்சுறாங்க இஸ்ரேல். எப்படி தன் நம்மளாக போய் கேட்டால் மரியாதை இருக்காதுங்கிறதுனால ஃப்ரான்ஸ் மூலியமாக தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வெஸ்ட் பேங்கில் 14 பாலஸ்தீனியர்களை ஒரே நாளில் கொலை செஞ்சது இஸ்ரேல். இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை செட்டிலர்ஸினுடைய உதவியோடு நடத்தி இருக்கக்கூடிய அட்டகாசமான தாக்குதல்கள் எல்லாமே ஒரு அசிங்கமான நிகழ்வுகளாக தான் பார்க்கப்படுது. ரெண்டாவது, மேற்கு கரையில் இருக்கக்கூடிய செட்டிலர்ஸினுடைய பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் காட்டுமிராண்டி கூட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அந்த பலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய பிரசிடென்ட் அப்பாஸ் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கார். ஹமாஸ் நடத்தக்கூடிய தாக்குதலினால தான் இந்த அளவுக்கான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம்னு ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாலும், யுஎஸ்க்கு எதிராக அவர் குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறதும் இப்போ அரங்கேறியிருக்கு. யுஎன்எஸ்சி அப்படிங்கிற அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர அவையில் 12 பேர் வாக்களித்தாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து தனது வீட்டு அதிகாரத்தை மேம்படுத்தி பாலஸ்தீன் அத்தாரிட்டி தங்களுடைய கட்சியும் இல்லாமல் கிட்டாங்க. அதே நேரத்தில் பாலஸ்தீன் அப்படிங்கிற தனிநாடு கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது அமெரிக்காவால் தான் அப்படிங்கிற கடும் கோபம் இந்த பாலஸ்தீனியர்களுக்கும் பாலஸ்தீனத்தை வழிநடத்தக்கூடிய அப்பாஸுக்கும் இருக்குது அப்படிங்கிறத அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சதையும் இங்கே மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் அங்கங்கே கொடி நட்டிருப்பாங்க பாலஸ்தீனியர்கள். அந்த கொடியை வந்து எட்டி உதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூதர் ஒருத்தர் நேரடியாக அங்கே போய் அந்த கொடியை வந்து புல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த கொடியை போய் எட்டி உதைக்கிறார். அது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட கொடி. அந்த கொடியை எட்டி உதைச்ச யூதர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டார்னு தூக்கி எரியப்படுறாரு, வெடிக்குது. அந்த கொடி வெறும் கொடி தானே அப்படின்னு சொல்லி எட்டி உதச்சாரு, ஆனால் அது ஆபத்து நிறைந்த கொடிடாது அப்படிங்கிறத புரிய வச்சுருக்காங்க பாலஸ்தீனியர்கள். அந்த வகையில் வந்து அடிபட்டு இப்போது பாவம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காராம். ஸோ கூடிய விரைவில் வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியை வந்து கிடச்சிச்சுன்னா சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி இப்போதைக்கு காயம்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியோடு நிறுத்திக்கலாம். த டெய்லி மெயில் அப்படிங்கிற பத்திரிக்கை ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு. யூதர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படிங்கிறது பாஸ்கா விழா. இந்த பாஸ்கா விழாவுக்கு முன்னதாகவாவது இஸ்ரேலியர்களுடைய பிணை கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் தரப்புலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலியர்களுடைய யூதர்களும் தொடர்ந்து நெதன்யாவுக்கு எதிராகவும் அவருடைய வீட்டின் முன்பே வந்து வெளியில் போ நெதன்யாகு அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செவிகளில் விழுந்தும் கீழே கிடக்கிற சோரை வந்து எப்படியாவது எடுத்து சாப்பிட்டுட்டு யாராவது எடுக்கிறதுக்குள்ளே அந்த கீழே கிடக்கிற காசை எடுத்துகிட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு திருட்டு உணர்பாவத்தோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு அவர்கள் இப்போது மக்களிடத்தில் மண்டிகிட்டு மன்னிப்பு கேட்பாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அவர் மண்டியிடுவது அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியான பெரிய வல்லாதிக்க சக்திகளிடத்துல தான். April 14 நம்ம நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், அதாவது ஈரான் இஸ்ரேல் மேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் சிறிய அளவிலான பாதிப்பையாவது அங்கே ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நம்புகிறேன் அப்படின்னு ஈரானுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய கமினி அவர்கள் தனது இராணுவ படை மற்றும் ஈரானிய தனக்கு கீழே இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்காக பார்க்கப்படுது. அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதனுடைய மத தலைவர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களாகவும் அடுத்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து 2 or 3 days வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் வந்து ஐஆர்ஜிசி சைடில் இருந்து வரும் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் இதன் மூலிமா புரிஞ்சிக்க முடியுது. ஃபிஸா அப்படிங்கிற அந்த பிரிவு, இது வந்து எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. இது வந்து உளவு பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய
ஒரு பிரிவு. அதில் வந்து அமெரிக்காவினுடைய பைடன் வந்து கையெழுத்துப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். 2008 வந்துருச்சு, 2024 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், சொந்த நாட்டுக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடிய நபர்களையும் உளவு பார்க்கக்கூடிய வேலை, அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களையும் உளவு பார்ப்பதற்கான சைன் வந்து அமெரிக்காவினுடைய பைடன் வந்து செலுத்தியிருக்காரு. ஏன் அப்படின்னா, உலகளாவிய அளவில் அமெரிக்காவுக்கு எதிரான நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து அமெரிக்காவை பாதுகாப்பதற்கான இந்த ஃபிசா அப்படிங்கிற அந்த புதிய பிரிவு வந்து உருவாக்கப்பட்டு அதில் வந்து அந்த மாற்றங்கள் செஞ்சு திருத்தங்கள் செஞ்சு அதில் சைனும் போட்டிருக்காரு. இது முழுக்க முழுக்க ட்ரம்ப்புக்கு எதிரானதாக சித்தரிக்கப்படுகிறது. ட்ரம்ப்பை உளவு பார்ப்பதற்கான பெரிய வேலையை பைடன் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது உலகளாவிய தலைவர்களையும் இது அச்சமடைய வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம நாட்டிலையும் வந்து உளவு பார்க்கக்கூடிய வேலையை அமெரிக்கா இதன் மூலமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். ஆனால் அப்படி ஒன்று செஞ்சு அது வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னா அது பெரிய அளவிலான சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா புரிஞ்சுக்கும். இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யார் லேபிட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. IDF-னுடைய யகுடா படைப்பிரிவை களமிறக்குவதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கு. இதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து இக்கட்டான தருணங்களில் மட்டும்தான் இவங்களை களமிறக்குவாங்க, இப்போதுக்கு இதை இவங்களை களமிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாஷிங்டன்ட்டை இதை பற்றி பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகுவை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் யார் லேபிட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த கட்டமாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், நெதன்யாகுவினுடைய கட்சியும் அவருடைய உறுப்பினர்களும் விரைவில் இஸ்ரேலியர்களிடமிருந்தும் யூதர்களிடமிருந்தும் ஜியோனிஸ்டுகளுடைய மனதிலிருந்தும் தூக்கி எறியப்படுவார்கள் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சிருக்கார். இஸ்ரேலிய உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான அதிகாரி ஹலீவா அப்படிங்கிறது அவருடைய பேர். ஹமாஸிடம் நடந்த போரில் வந்து இஸ்ரேல் சரியாக போரிடாததுனால அதற்கு பொறுப்பேற்று தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கார். இது மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய மிக முக்கியமான அதிகாரி ஒருத்தர் முதலாக ரிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது இதான் முதல் தடவை. அதுவும் சரியாக போரிட தெரியாத அதிகாரிகளாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டு அவர் சைன் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்கடையில் ஈராக் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, டைரெக்டாக சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஈராக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நார்வேயும் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவின் துருப்புகளை அந்தந்த நாடுகளிலிருந்து வெளியேற்றுவதற்கான வேலைகளை செய்கிறாங்க. ஏற்கனவே ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து நைஜர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அமெரிக்க துருப்புகள் வெளியேறிடுச்சு. இப்போது ஈராக்கிலிருந்து வெளியேறியிருக்கு. இப்போது சிரியாவிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை ஈராக் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் ஒரு முழுக்க முழுக்க நீங்கள் கோடிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை அழிச்சிருச்சு. அதே நேரத்தில் ரஷ்யா கிட்டையும் பாதுகாப்பான ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கிறத ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் தெளிவாக உணர்த்திருச்சு சேட்டலைட் இமேஜ் மூலியமாக. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய எல்லா தளங்கள் மீதும் உலகின் பல்வேறு நாடுகள், அடிமைப்பட்டு கிடந்த நாடுகள் எல்லாமே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெளிவாயிருக்கு. இஸ்ரேல் இதில் பலிகடாவாக மாறப்போகுது. நேட்டோ நாடுகள் அவங்களுடைய படைகளை கொடுத்து உதவுறதுக்குன்னு சொல்லிட்டு தயங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இப்போ எழுந்திருக்கு. ஒரு புறம் மேற்கத்திய நாடுகள் பேக் அடிச்சிருக்கு. ரஷ்யா மாதிரியான இந்த புதிய நாடுகள் களமிறங்கியிருக்கு. இதில் சைனாவும் வடகொரியாவும் சத்தமே இல்லாமல் இருக்குங்கிறதையும் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம பொருத்தி பார்க்கணும். அதே நேரத்தில் எல்லாருமே ஒன்று கூடினாங்க அப்படின்னா இந்த உலக மக்களுக்கு ஆபத்து தான், அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கு ஒரே தீர்வு பாலஸ்தீன மக்களுடைய அந்த விடுதலை அப்படிங்கிறதும், தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறதும், அது நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறதும் நம்பலாம். அதை நோக்கிய பயணம் தொடரட்டும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.